ஸோ போன கிளாஸில் வந்து டென்த் ஆக்டில் நம்ம வந்து அந்த குழந்தை வருது, ரோகசேனன் வருது. அவள் அப்பாவை வந்து கொல்லாத, என்ன என் உயிரை வேணால் எடுத்துக்கோ, எங்கள் அப்பா உயிரை எடுக்காத அப்படின்னுட்டு ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு அழறது. உனக்கு தீர்காயு தீர்காயு ஏவம் பணன்னு சிரம்மே ஜீவ, நீ வந்து தீர்காயுசோட இரு அப்படின்னு அந்த சாண்டாலன் சொல்கிறான். அதோட நிறுத்தினோம் போன கிளாஸில். மேலபடி அவனை வந்து அப்படியே கட்டிண்டு அழுதுண்டே அவனை வந்து ஆலிங்கனம் பண்ணிண்டு சொல்றான். இதம் தத் ஸ்நேஹம் ஸ்நேஹ சர்வஸ்வம் சமம் ஆட்டிய தரித்ரயோ அச்சந்தனம் அனௌஷீரம் ஹிருதயஸ்ய அனுலேபனம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, பிள்ளைய கட்டின்ட்டு அவன் சொல்கிறான், இந்த ஸ்னேகம்னு இருக்கு பார், அந்த வாத்சல்ய பாவம்ங்கிறது இருக்கு பாரு, அது வந்து சமம் ஆட்டிய தரித்ரயோகோ. ஒரு ஒரு ஏழையாக ஒருத்தன் இருக்கலாம், பணக்காரனாக ஒருத்தன் இருக்கலாம், அவன் ஏழையாக இருக்கிற காரணத்தினால அவன் தன் புத்திரன்கிட்டயோ தன்னுடைய குடும்பத்தார்கிட்டயோ காமிக்கிற அந்த ஸ்னேகபாவம்ங்கிறது எந்த விதத்துலேயும் குறைய போகிறதில்ல. அதே சமயத்தில் ஒத்த வந்து பணக்காரனாக இருக்கலாம், ஆட்டியன், ஆட்டியன்னா பணக்காரன், அதனால் அவன் பணத்தினால அந்த பாசம்ங்கிறது கூடுதலாக இருக்க போகிறதோ, இல்லைனா பணம் இல்லாததுனால குறைச்சலாக இருக்க போகிறதோங்கிறது கிடையவே கிடையாது. சமம் இதம் தத் ஸ்னேக சர்வஸ்வம் சமம் ஆட்ய தரித்ரயோகோ, ஆட்ய தரித்ரயோகோ தத் இதம், இந்த அந்த லோக பிரசித்தமான இந்த ஆட்ய தரித்ரயோகோ சமம் ஸ்னேக சர்வஸ்வம், ஆட்யனுக்கும் ஒரு பணக்காரனுக்கும் ஒரு ஏழைக்கும் அந்த ஸ்னேக சர்வஸ்வம்ங்கிறது சமம் ஈக்குவல், அதில் வந்து ஒரு தாரதமியமும் கிடையாது. இவனுக்கு ஜாஸ்தி அவனுக்கு குறைச்சல் அப்படிங்கிற ஒரு அந்த வாத்சல்ய பாவம்ங்கிறது குறைய போகிறதில்ல யாருக்கும். மேலும் என்ன அப்படின்னா, அச்சந்தனம் அனௌஷீரம் அனௌஷீரம் ஹிருதயசிய அனுலேபனம். ஸோ ஹிருதயசிய இந்த 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 ஸ்னேகம்ங்கிறது இருக்கு பாரு, இந்த ஸ்னேகம்ங்கிறது எப்படி அப்படின்னா அது வந்து ஹிருதயசிய அனுலேபனம், அது வந்து ஹிருதயத்துக்கு ஒரு சில்னஸ், ஒரு சூதிங் இதை வந்து கொடுக்கறது எப்படி எது அப்படின்னா ஸ்னேகம்தான். அது வந்து எப்படிப்பட்டது அந்த ஸ்னேகம் மேலும் அப்படின்னா, ஜென்ரலி உலகத்தில் வந்து சந்தனமும் அப்புறம் உஷிரம்னு ஒன்று இருக்குது. உஷிரம்ங்கிறது ஒரு ஒரு ஃப்ராக்ரண்ட்டு ரூட் மூலம், அது அந்த உஷிரஸ்ய இதம் ஔஷீரம், அந்த அனௌஷீரம் அந்த உஷிரமும் இல்லாமல், அதே மாதிரி சந்தனம் இல்லை அச்சந்தனம், அப்படி சந்தனமும் அந்த உஷிரமும் அந்த வாசனா திரவியமும் அப்புறம் அந்த சந்தனம் வந்து குளுமையை கொடுக்கும், இது ரெண்டும் இல்லாமையே இந்த ஸ்னேகம் அப்படிங்கிற ஒன்று ஒரு விஷயமானது ஹிருதயத்துக்கு அனுலேபனம் மாதிரி இருக்கு. புரியுறதா? அதனால என் பிள்ளைய வந்து இப்போ நான் தரித்திரஸ்தித்தியில் இருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு பழி என் மேலே கொடுக்கப்பட்டது, இந்த காரணத்தினால என் ஸ்னேகபாவம் அவன்கிட்ட குறைய போகிறதில்ல, அது குறையணும்னு எதிர்பார்க்கவும் கூடாது. இவன் வந்து இப்படி வந்து ஒரு வசந்த சேனாவை கொன்னுட்டு இந்த மாதிரி தன் புத்திரனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறானேன்னு யாரும் நினச்சிக்கூடாது. ஏன்னா ஸ்னேகம்ங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்கும், அது வந்து தரித்திரனாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், திருடனாக இருக்கட்டும், பொய் சொல்றவனா இருக்கட்டும், கொள்ளக்காரனா இருக்கட்டும், அவனுக்கு வந்து தன் புத்திரன் கிட்ட இருக்கிற அந்த ஸ்னேகபாவம்ங்கிறது எப்பவுமே குறையவே போறதில்ல. அது எப்படி அப்படின்னா, ஹிருதயத்துக்கு ஒரு ஒரு சூதிங்கா கொடுக்கற ஒரு ஒரு அனுலேபனம் மாதிரி. அந்த அனுலேபனம்ங்கிறது எப்படி அப்படின்னா, அது சந்தனத்தினால வர குளிர்ச்சியோ அந்த உஷிரம்ங்கிற ஒரு வாசனா திரவியத்தினால வர குளிர்ச்சியோ இல்லை, அதையும் தாண்டினது. அது இல்லாமல் இப்போ இந்த இடத்துல சந்தனமும் இல்லை, அந்த உஷிரமும் இல்லை, அனோஷீரம், அப்படி இருக்கிற இந்த தருணத்தில் எது வந்து என்னுடைய ஹிருதயத்துக்கு இப்போ புண்பட்டிருக்கு, என்னுடைய ஹிருதயம் என்னோடய ஸ்திதி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்திதியில் இருக்கேன், ஸ்டில் என் புத்திரனை ஆலிங்கனம் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு காம்னஸ் எனக்கு ஒரு சூதிங் ஃபீலிங் எனக்குள்ளேயே வருது, அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஸ்னேகம்ங்கிறது. புரியுதா?
இது பிரமாதமான ஒரு வாத்சல்ய ரசம் இல்லையா? ஹம்சேன விப்ரத் இத்தியாதி புனப்பட்டதி அவலோக்கிய ஸ்வகதம் அமீஹி வஸ்திராந்த நிருத்த வக்திராக இத்தியாதி புனப்பட்டதி. ஸோ முன்னாடி சொன்னது இந்த மாதிரி ஹம்சேன விப்ரத்து அந்த சோகத்தை தான் நான் எடுத்துட்டு போனேன். கரவீரமாலாம் ஸ்கந்தேன சூலம் ஹிருதயன சோகம்னு முன்னாடி பேஜில் இருந்தது அந்த ஸ்லோகமும். வஸ்திராந்த நிருத்த வக்திராகான்னுட்டு அவெல்லாம் வஸ்திரத்தினால தன்னுடைய முகத்தை மூடிண்டு இந்த ஸ்தித்தியில் இருக்கிறவனுக்கு அது பேர் என்ன, நன்னா இருக்கிற ஸ்தித்தியில் இருக்கிறவனுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட வந்து உறவுகாரால் ஆயிடுவா. இப்போ இருக்கிற கஷ்டஸ்தித்தியில் இருக்கிறவனுக்கு உறவுகாரா கூட கண்டுக்கவே மாட்டா, நம்மளை விட்டுட்டு தூரம் போயிடுவா. அந்த ஸ்லோகத்தை திருப்பியும் படிக்கிறான், திருப்பியும் சொல்றான். படி. விதூஷகஹ போ பத்ரமுகௌ முஞ்சதம் பிரியவயஸ்யம் சாருதத்தம் மாம் வியாபாதயத். ஸோ வந்து அவ சாண்டாளா ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றா, பத்ரமுகோ அப்படின்னா மங்களமான முகத்தோடு இருக்கிறவாளே, பிரியவயசியம் சாருதத்தம் முஞ்சதம் என்னோட பிரிய வயசனான சாருதத்தனை விட்டுடுங்கோ, மாம் வியாபாதயத்தம் என்ன கொண்டுடுங்கோ அப்படிங்கிறான். சாருதத்தம் பாபம் திருஷ்வா ஸ்வகதம் அத்ய அவகச்சாமி. சாந்தம் பந்துஸ் படி படி குரோபி பந்துஸ் சமம் ஸ்தித இத்யாதி பட்டதி பிரகாஷம் ஏதாக புனா ஹர்மகதாக ஸ்திரியோ மாம் இத்யாதி புனப்பட. ஸோ சாந்தம் பாபம் அப்படிங்கிறது அந்த மாதிரி சொல்லாத அந்த விதூஷகன் வந்து மாம் வியாபாதயத்தம்ங்கிறாங்க இல்லையா, என்ன எடுத்துக்கோ என்னோடய ஃப்ரெண்டோட உயிருக்கு பதில அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி சொல்லாத. திருஷ்டுவா ஸ்வகதம் இன்னைக்கு வந்து பார்த்துட்டும் தங்கிட்ட சொல்லிக்கிறான். அத்திய அவகச்சாமி இன்னைக்கு வந்து, அதாவது அங்கே இருக்கிறவா சில பேர் இருந்துட்டுருக்கா, இவனுக்கு தெரிஞ்சவா சில பேர் ஓடிட்டு இருக்கா, இதில் இதெல்லாம் பார்க்க வேண்டாம் நம்மளை யாராவது ஏதாவது குவஷன் கேட்க போகிறான்னுட்டும். ஸோ அவனுக்கு வந்து எல்லா விதமான ஒரு ஸ்தித்தியும் மனஸ்தித்தி வந்து பலவிதமாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் அவன் பொண்ணை முன்னாடி சொன்னதை திருப்பி அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். பரோபி பந்துஹு அப்படிங்கிற ஸ்லோகமும் ஏதாக புனர் ஹர்மேகதாக ஸ்திரியோமா அந்த ஸ்லோகமும் திருப்பி சொல்கிறான். அபசரத ஆரியாக அபசரத கிம் பிரேக்ஷத்வே சத்புருஷம் அயசோ வசேன பிரணஷ்ட ஜீவாசம் கூபே கண்டித பாசம் காஞ்சன கலசிமிகம். ஓகே சூப்பர். ஸோ வந்து அபசரத ஆரியாக அபசரத எல்லாரும் நகருங்கோ, கிம் பிரேக்ஷத்துவே என்ன பார்க்குறீங்கோ, சத்புருஷம் அயசோவசேன பிரணஷ்ட ஜீவ அஜீவ ஆஷம் ஜீவாஷம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, சத்புருஷன் இந்த சத்புருஷனான இந்த சாருதத்தனை அவன் என்ன எப்படி இருக்கானா, அயசோவசேன அவனுக்கு வந்து யசஸ் எல்லாம் போயிடுது, பிரணஷ்ட ஜீவாஷம் அவனுக்கு வந்து அந்த இனிமே வாழ போகிறோங்கிற ஒரு நம்பிக்கையும் போயிடுது, அந்த ஹோப் ஆஃப் லைஃபும் வந்து இஸ் ஆல்சோ லாஸ்ட்டு. மேலும் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, கூப்பே கண்டித பாஷம் காஞ்சன கலசமைவ மச்சந்தம். கூப்பத்தில் வந்து கூப்பம்னா கிணறு, அதில் வந்து கண்டித பாஷம் அந்த 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 கயரானது துண்டிக்கப்பட்டுருது, அந்த தண்ணியை புல் பண்ணி எடுக்கிறான் இல்லையா, அந்த கயறு வந்து துண்டிக்கப்பட்டு ஒரு காஞ்சன கலசமைவ மச்சந்தம், ஒரு ஒரு கோல்டன் கலசம்னா பாட்டு பானை மாதிரி அவன் வந்து முழுகின்றிருக்கான். அப்படிப்பட்ட மஜ்ஜந்தம் சத்புருஷம் கிம் பிரேக்ஷத்துவே, அவனை அப்படி வந்து இந்த மாதிரி முழுகின்றிருக்கிற அவனை என்ன பார்க்கறதுக்கு என்ன இருக்கு. அதாவது இதில் வந்து அவன் வந்து மண்பானன்னு சொல்லலை, மண்பானன்னு சொல்லியிருந்தானா அது வந்து அந்த அந்த கயிறு துண்டிச்ச உடனே அந்த பானை வந்து சப்போஸ் அந்த கிணறனுடைய மற்ற சைடில் பட்டுருத்துன்னா விரிஞ்சி உடஞ்சிரும், தங்க கலசம் மாதிரி. அவன் இப்படி ஒரு மோசமான ஸ்தித்திலையும் அவன் வந்து உடஞ்சி போல, புரியுறதா? அதுதான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். என்ன சொல்கிறேன் இல்லை, காஞ்சன கலசம்ங்கிறது அங்கே வந்து அக்கம் பக்கம் இடித்தா கூட அதனுடைய அந்த அதாவது அவன் வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோ, ஹீஸ் ரெடி டு பேர் த ஸ்ட்ரெயின், அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிற சாருதத்தன். அதனால தான் காஞ்சன கலசம்ங்கிறத சொல்லியிருக்கார். மண்பானன்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா
அந்த கயிறு துண்டிச்ச உடனே அவன் ரெண்டா பிளந்து உடஞ்சு போயிருக்கும். அது அதே மாதிரி சாருதத்தன் உடஞ்சு போல ஸ்டில் அந்த ஒரு இதோட தான் இருந்துட்டுருக்கான். அதனால தான் அவனை தங்க கலசத்து கூட கம்பேர் பண்ணியிருக்கான்னு நம்ம எடுத்துக்கணும். என்ன சொல்றேன், அதாவது இன்னொன்று கூட என்னன்னா, வெரி வேல்யூபிள் ஒன் விச் வாஸ் இன் கிரேட் யூஸ் நவ் ஹாஸ் பிகம் அப்சல்யூட்லி ஒரு யூஸே இல்லாம அத வந்து இட் இஸ் கோயிங் அண்டர் த பெல் அப்படிங்கிற மாதிரி வரும். அது சரி, அதுவும் கரெக்டு. பட் அது வந்து அது வந்து வேற எதுவும் போகாம இந்த இந்த தங்க கலசம்னு ஏத்தினதுக்கு காரணம் அதுக்கு வந்து மேல ஒன்றும் அதுக்கு ஒன்றும் பெரிய இதுவால அண்ணாம்டா இருக்கு அது, புரியுறதா? ஸோ இங்க வந்து நைவ அவலோகனியம் இது பாவக அந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்லவன் இந்த மாதிரி முழுகின் இருக்கான் காஞ்சன கலசம் மீவ மஜ்ஜமான மஜ்ஜனம். ஸோ அப்படி இருக்கிற மஜ்ஜந்தம் அந்த சத்புருஷம் என்ன கிம் பிரேக்ஷத்துவே என்ன அவலோகனியம் இங்க வந்து உபமா அலங்காரம். சரியா, கரெக்டா இருக்கா? சரியா இருக்கா? மேலபடி முன்னாடி அந்த வசந்தசேனாவை வர்ணிச்சா ஞாபகம் இருக்கா? சசி விமல மயூக தந்தி அந்த ஸ்லோகத்தை திருப்பி சொல்றான், அவளை நினைச்சுன்னு சொல்றான். அப்பரா அரே புனரபி கோஷயா, திருப்பியும் வந்து அதாவது இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அங்க வந்து ஒவ்வொரு ஒரு இவ்வளோ டிஸ்டன்ஸ் போவாளா இருக்கும், ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கும் ப்ராபப்ளி 1 கிலோமீட்டர் ஆர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கோஷணாஸ்தானம் இருக்குமா இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற அங்கங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே வருவாளா இருக்கும் தண்டோரம் போட்டுண்டு. ஏன்னா ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி சொன்ன விஷயத்தை சில ஜனங்கள் கேட்டிருக்க மாட்டாளும். அதனால அந்த கோஷணாஸ்தானம்ங்கிறது ஒரு இடம் இல்லை, ஒரு 2-3 இடமா இருக்கும் டில் ஹி ரீச்சஸ் த பாயிண்ட், அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு. ஸோ அதனால் திருப்பியும் வந்து அனௌன்ஸ் பண்ணு அப்படின்னு அப்பரன் சொல்கிறான். சாண்டாலக ததா கரோதி, சாண்டாலன் திருப்பியும் இவன் தான் சாருதத்தன், முன்னாடி சொன்னாம்பர் இவனுடைய பௌத்திரன் புத்திரன் வசந்தசேனாவை கொண்டுட்டான் புஷ்பக ரெண்டக உத்தியானத்தில் அப்படின்னுட்டு. சரியா, மேலபடி பிராப்தோஹம் வியசன கிருஷாம் தசாம் அனாரியாம் யத்ரேதம் அலமபி ஜீவிதாவசான் பிராப்தோஹம் வியசன கிருஷாம், நான் வந்து ரொம்ப வியசனம்னா கஷ்டம், அந்த கஷ்டத்தினால இந்த கிருஷாம் இந்த மாதிரி ஒரு ஸ்திதியை அகம் பிராப்தக நான் அடைந்து விட்டேன். மேலும் அது எப்படி இருக்கு அப்படின்னா அனார்யாம் தசாம், அனார்யாம்ங்கிறது பிராணதண்டம் அப்படிங்கிற ஒரு தண்டனை எனக்கு கொடுக்கப்பட்டது, அதனால நான் வந்து தசாம்னா நிலைமை அந்த மாதிரி ஒரு நிந்தித்த ஸ்திதிக்கு நான் தள்ளப்பட்டேன். எத்த இதம் பலமபி ஜீவித அவசானம், இந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு தள்ளப்பட்டு இதனுடைய பலன் எனக்கு என்ன ரிசல்ட் என்ன அப்படின்னா ஜீவித அவசானம், அவசானம்னா எண்டு, வாழ்க்கையினுடைய எண்டுக்கு அடைய போகிறேன், அதாவது எனக்கு மரண தண்டனை கிட்டியாச்சு. சரியா, இதுவே எனக்கு ஒரு வியசனம்தான். ஏஷாச்ச வியதயதி கோஷணா மனோமே, இந்த கஷ்டத்தோட கூட என்ன எனக்கு இருக்கு அப்படின்னா இந்த கோஷணா பண்ணுறாட அதை வந்து மே மனக வியதயதி, இன்னும் எனக்கு என்னுடைய மனசை வந்து சங்கடத்துக்கு உள்ளாக்குறது என்ன அப்படின்னா, எது இதம் அசௌ வசந்தசேனா மயா ஹதா இது ஸ்ரோதவ்யம், எவ்ரி டைம் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன, இந்த வசந்தசேனாவானவள் இந்த சாருதத்தனால் புஷ்பகரண்டக உத்தியானத்தில் அவள் கழுத்தை நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டாள் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை எவ்ரி டைம் நான் கேட்க வேண்டியிருக்கு, அது வந்து எனக்கு இன்னுமே வந்து கஷ்டத்தை கொடுக்கறது அப்படிங்கிறோம். ஐ எம் ஆல்ரெடி வந்து ஐ எம் அட் த எண்ட் ஆஃப் மை லைஃப், எனக்கு வந்து பிராண தண்டம் கொடுத்தாச்சு அண்டு வந்து இப்படி வந்து இடம் இடமா கூட்டின் போயின்னு இருக்கா, என்னோட யசஸ்க்கு வந்து ஒரு பங்கம், என்னுடைய குலத்துக்கு ஒரு பங்கம், இந்த மாதிரி பலவிதமான வியசனத்தோட நான் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஒய்ஃபை பார்க்க முடியாது, என் புள்ள அழறான், பலவிதமான விஷயங்கள் எனக்கு போயின்னு இருக்கு, அதோடு கூட கூட அங்கங்கேயே நிறுத்து இந்த கோஷணாஸ்தானத்தில் அனௌன்ஸ் பண்ணுறாளே சா ஏத்தேன மாறிதா அப்படின்னுட்டு, அது வந்து இட் ஃபர்தர் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறோம். புரியுறதா? மேல பிரவிசதி நாசாதஸ்தோ
பத்தக சாவரக்கன். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, சாவரகன் யாரு? சகாரனுடைய சேட்டன். ஓகே, அவன் தான் வசந்த சேனாவை புஷ்பகரண்டக உத்தியானத்துக்கு பை மிஸ்டேக் அழைச்சிட்டு வந்து விடுறான் இல்லையா. அவன் வந்து அந்த அந்த ரோட்டில் வந்து ஒரு ஒரு வேற ஏதோ ஒரு வண்டி வந்து பிளாக் ஆகிருக்கு, அதை தள்ளுறதுக்கு இது பண்ணும்போது இவ மாறி அதில் ஏறிடுறா வசந்த சேனா. அண்டு ஷகாரன் வந்து அவளை வந்து மூர்ச்சை அடைகிற மாதிரி பண்ணுறத பார்த்த ஒரே ஐ விட்னஸ் இவன் தான் ஸ்தாவரகன். அதனால் அந்த ஸ்தாவரக்கனை கொண்டு வந்து அந்த பிராசாத இதில் போட்டு விட்டுறான். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, மேலே கொண்டு போய் ஜெயில் மாதிரி காராகாரம் மாதிரி அவனை ஜங்லியால் கட்டுப்பட்டு உள்ளே தள்ளி விட்டுறான். அவன் இப்போ வந்து பிராசாதஸ்தகா பத்தக ஸ்தாவரக்கா பிரவிசதி, அவன் வந்து சங்கிலியால் கட்டப்பட்ட கைகளோடு வெள்ளை வருகிறான். சரியா மேல அந்த சத்தத்தை, அதாவது அவன் அனௌன்ஸ் பண்றா இல்லையா சாருதத்தன் கொண்டுட்டான் வசந்த சேனாவன்னுட்டு, அதை கேட்டுட்டு அவன் சை சவைக்லவ்யம் அப்படின்னா ரொம்ப வருத்தத்தோடு ரொம்ப டிஸ்ட்ரஸ்டு அதோட அவன் சொல்றான். என்ன சொல்றான்? அகம் நிகடேன சுவாமினா பத்தக கதம் அபா, ஒவ்வொரு வரியா படியுதுல கதம் அபாபக சாருதத்தக வியாபாத்தியதே, பாபமே செய்யாத இந்த சாருதத்தனானவன் ஏன் கொல்லப்படுகிறான்? அவன் வந்து அவனை வந்து கொல்றாளே அப்படிங்கிறான். அகம் படி அகம் நிகடேன, நிகடம்னா சங்கிலி செயின், சுவாமினாங்கிறது இந்த இடத்துல சகாரன், சகாரனால் நான் சங்கிலியால் கட்டப்பட்டேன். இருக்கட்டும், நான் இப்ப உரத்த குரல்ல கத்தறேன். இதானீம் மயா பாபேன பிரவஹண பரிவர்த்தேன புஷ்பகரண்டக ஜீர்ணோத்யானம் வசந்தசேனா நீதா ததோ மம ஸ்வாமினா மாம் ந காமயசே இதி கிருத்வா பாஹுபாஷ பலாத்காரேன மாரிதா ந புனஹ ஏதேன ஆரியே. போட்டு உடைச்சிட்டான். ஸ்ருணுத ஆர்யாஹ, ஸ்ருணுத எல்லாரும் கேளுங்கோ, அத்ர இதானீம் மயா பாபேன பிரவஹண பரிவர்த்தனேன புஷ்பகரண்டக ஜீர்ண உத்யானம் வசந்தசேனா நீதா. பாப்பேன அப்படின்னா சின், பாப்பத்தினால் அப்படின்னா பை மிஸ்டேக் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பிரவகன பரிவர்த்தேன, அங்கே வந்து அவள் வேற வண்டியில் ஏறணும், என் வண்டியில் ஏறிட்டா, நான் தான் அவளை புஷ்பகரண்ட ஜீர்ண உத்தியானத்துக்கு அழைச்சிட்டு போனேன். சரியா தத்தக மம சுவாமினா, அதுக்கு பிறகு என்னுடைய சுவாமியான இந்த சகாரனால் மாம்ன காமயசே இது கிருத்வா, என்ன உனக்கு பிடிக்கலையா, வசந்த சேனா வந்து சகாரனை விரும்பாத காரணத்தினால் என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறதுனால அவளை பாகுபாஷ பலாத்காரேன மாறிதா ந புனர் ஏதேன ஆரியன, அவனால்தான் வசந்த சேனாவானவள் கழுத்தில் தன்னுடைய கழுத்தால் அமுக்கி வசந்த சேனாவை கொன்னது சகாரனை ஒழிய இந்த சாருதத்தன் கிடையாது. படி கதம் விதூரதயா ந கோபி ஸ்ருணோ. விதூரத்தையா, நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து கத்துறேனோ என்னமோ, யார் காதலையும் விழல் போறிருக்கே அப்படிங்கிறான். நான் இப்போ என்ன பண்ணுவேன் பண்றது, ஆத்மானம் பாத்தயாமி, அவன் வந்து கொஞ்சம் மேல் பிளேஸ்லேருந்து சொல்றானோ என்னமோ, நான் என்ன வந்து முதல்ல கீழே தள்ளிக்கிறேன். லெட் மீ கோ இன் டு த க்ரௌடு. இது ஆத்மானம் இல்ல, இது ஆத்மானம் பாத்தயாத்தியா இல்ல 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 நான் வந்து இப்போ அந்த மாதிரி பண்ணேன்னா அவன் அவன் வந்து கொல்லப்பட மாட்டான். கட்டி போட்டிருக்கான், அதுலேருந்து நான் இந்த ஜீர்ண கவாக்ஷம், கவாக்ஷம்னாலே விண்டோ, அது வழியா ஆத்மானம் நிக்ஷிபாமி, நான் வந்து என்னை தள்ளி விட்டுக்கிறேன், அதாவது நான் குதிக்கிறேன்னு அர்த்தம். சரியா
வரம் அகம் உபரதோ ந புனரேஷ குலபுத்திர விஹகானாம் வாசபாதப ஆரியசாரணத்தஹ. அகம் உபரத வரம், நான் செத்து போனேன்னு வச்சுக்கோ, சப்போஸ் இங்கேருந்து குதிக்கிறேன், என் உயிர் போனாலும் இட் இஸ் குட். ந புனர் ஏஷ குலபுத்திர விஹகானாம் வாசபாதப ஆரிய சாருதத்தக. இந்த குல புத்திர விஹகானாம், நல்ல குலத்தில் பிறந்தவர்கள் என்கிற பக்ஷி கூட்டங்களுக்கு ஒரு வாசபாதபம், பாதபம்னா விருட்சம், வாசபாதபம்னா வாசஸ்தானமாக இருக்கிற ஒரு விருட்சம் போல் இருக்கின்ற இந்த ஆரிய சாருதத்தக அவன் அவன் வந்து செத்து போகக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, நான் போயிட்டேன்னா விஷயம் வெளில வராது, ஸ்டில் நான் உயிரோடு இருக்கும்போது ஐ ஷுட் நாட் சி சாருதத்தா பீங் சென்டென்ஸ். அதான் விஷயம் அங்கே. இப்போ இவனே செத்து போயிட்டான்னா விஷயம் எப்படி வெளில வரும், சக்காரன் தான் கொண்டாங்கிறது இல்லையா. ஸோ நான் வந்து என் உயிரை மாச்சிக்கிறதுக்கு கூட ரெடி, நான் உயிரோடு இருந்துட்டு சாருதத்தன் செத்து போகிறத பார்க்க முடியாது. ஏன்னா அவன் வந்து ஒரு வாசபாதப்பம் மாதிரி இந்த பக்ஷிங்கிற நல்லவாளுக்கு. சரியா, இதெல்லாம் வந்து இஆர்சி சார். வரம் அகம் உபரத்தோ ந புனரபி குலபுத்திர விஹகானாம் வாசபாதபக ஆரிய சாருதத்தக. சரியா, மேலபடி. அப்படி வந்து நான் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு பரலோகம் கிடைச்சிரும். தன்னையே குதிச்சுக்கிறான், தள்ளி விட்டுக்கிறான், குதிக்கிறான் அவன். ந உபரதோ அஸ்மி, நான் செத்து போல. பக்னோமே தண்ட நிகடக, அப்பா என்னோட செயினும் வந்து உடஞ்சு போயிடுத்து இப்போ. அந்த சாண்டால கோஷம்ங்கிறது அந்த அனௌன்ஸ்மெண்ட் பிளேஸ், அதை வந்து ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். அங்கே போய் நான் வசதியாக உறக்க குரலில் கத்தினா தான் விஷயம் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னுட்டு அதை முதல்ல தேடுறேன் அப்படிங்கிறான். அங்கே போய் அந்தர மந்திரம்னா எனக்கு வழி விடுங்கோ அப்படின்னு அர்த்தம். முன்னாடி சொன்னதை அப்படியே சொல்லிட்டு இருக்கான் அந்த இவன் யாரு, சேட்டன் இந்த ஸ்தாவரகன். முன்னாடி வந்து என்ன, இப்போ இந்த போன பேராகிராஃப்ல என்ன சொன்னான், இவன் வந்து கொல்லல, எல்லா விஷயத்தையும் சண்டாளன் கிட்ட சொல்லிடுறான். என்னுடைய வந்து இந்த இவன், அதாவது இந்த ஸ்தாவரக சேட்டனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு நிஜதோஷம் பண்ணவா யாரு அப்படின்னா அந்த சகாரன் தான் நிரபராதி அப்படிங்கிறத கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்த அந்த சாருதத்தனானவன், கோயம் ஏவம் விதே காலே காலபாஷஸ்திதே மை, அந்த காலபாஷம் நான் வந்து எனக்கு எனி டைம் என் கழுத்தை வந்து இது பண்ண போகிறான், அப்படி இருக்கிற ஒரு டைமில் ஏவம் விதே காலே இந்த மாதிரி ஒரு சமயத்தில் மயி இந்த சாருதத்தனுடைய அவனிடத்தில் காலசிய பாஷே ஸ்திதே, அந்த காலத்தினுடைய அந்த கிருத்தாந்தத்தினுடைய அந்த பாஷம் இருந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அது எனி டைம் இஸ் கோயிங் டு என்னை கொல்ல போகிறா, அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில் யார் இவன் துரோணமேக இவ உதித்தக அனாவிருஷ்டிகதே சஸ்தியே துரோணமேக இவ உதித்தக. அனாவிருஷ்டினா விருஷ்டினா மழை, அனாவிருஷ்டிங்கிறது மழை இல்லாத ஹதே, மழை இல்லாத இடத்துல அந்த சஸ்யே அந்த தானியங்களுக்கு துரோணமேகம் இவ உதிதா. துரோணமேகம்ங்கிற துரோணமேகாங்கிறது இட் இஸ் டைப் ஆஃப் அ மேகமா, அது வந்து எப்போ வந்து மழை இல்லாத தருணத்தில் அந்த தானியங்கள்லாம் காஞ்சி போச்சு காஞ்சி போகிறதோ அந்த கிராப்ஸ் எல்லாம், அப்போ வந்து இஷ்ட ஜலத்தை கொடுக்கறதுக்கு இந்த துரோணம்ங்கிற ஒரு மேகமானது உண்டாகி அந்த சஸ்யங்களுக்கு ஒரு ரக்ஷணை பண்ணுறது. அந்த மாதிரி மிருத்யுமுகம் அதே மாதிரி இங்கே அனாவ் யதா அனாவிருஷ்டியா சர்வஸ்மின் சஸ்யே
சுஷ்கதாம் கச்சதி, அனாவிருஷ்டினால் எல்லாம் வந்து ஒரு காஞ்ச தன்மையை அடையிறதோ அடைந்த சமயத்தில் அபீஷ்ட ஜலபிரதாயக துரோணநாமக மேகஹ உதிதா பூத்வா, அப்போ வந்து இஷ்டமாக ஜலத்தை பொழியறதுக்கு துரோணங்கிற பேருள்ள ஒரு மேகமானது வந்து சசியரக்ஷணம் கரோதி, சசியங்களை காப்பாற்றுகின்றதோ, ததைவ அதே மாதிரி மிருத்யுமுகம் பிரயாதே மயி, மிருத்யுமுகத்துக்கு அதை குறித்து போய்கொண்டிருக்கின்ற என்னிடத்தில் கோ மகான் புருஷக, எந்த ஒரு மகான் புருஷனானவன் இவன் மம ரக்ஷார்த்தம் வாஸ்தவிகீம் கட்டணாம் பிரதிபாதயித்தும் சமக்ஷம் சமாகத இதி பாவ, என்ன ரக்ஷணம் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக நடந்த இன்சிடெண்ட்டை சொல்கிற இந்த மகான் புருஷக கஹ, சஹ கஹ சஹ துரோண மேகஹ இவ பவதி, சரியா உதிதா. உபமாலங்காரம் இங்கே துரோணங்கிற ஒரு மேகம், அது இட்ஸ் டைப் ஆஃப் அ மேகம் விச் அது வந்து அந்த ட்ரைனஸை அந்த வறட்சியை போக்குற ஒரு மேகம், மழையை கொட்டி தீக்குமா அது. துரோண மேகம் தான் இப்போ தேவை தமிழ்நாட்டுக்கு, இல்லை மெட்ராஸுக்கு எஸ்பெஷலி. அதான் மேலபடி கரெக்டாக இருக்கா ஸ்லோகம்? ஆ படி காமாட்சி. ஓ ஸ்ருதம் பவத்தி நீதோ மரணாதஸ்மி கேவலம் தூஷிதம் யசா நிசுத்தஸ்ய ஹி மே மிருத்யுஹ் புத்திர ஜன்மசமோ பவே. அப்பா, ஸோ ஸ்ருதம் பவோஹோ பவத்பிஹி ஸ்ருதம், கேட்டுட்டேளா எல்லாரும், ந பீதா மரணாதஸ்மி, நான் வந்து என்னோடைய டெத்துலேருந்து பயப்படலப்பா, கேவலம் தூஷிதம் யசகா, எனக்கு எதுனால பயம் இருந்ததுன்னா என்னுடைய யசஸ், என்னுடைய குலம், என்னுடைய கோத்திரம், என்னுடைய குழந்தை, என்னுடைய யசஸ், என்னுடைய பெயருக்கு ஒரு கலங்கம் வந்துருத்துப்பார், அதுக்கு தான் நான் பயந்தேன், செத்து போகிறதுக்கு பயப்படல நான். இப்போது விசுத்தஸ்ய ஹி மே மிருத்யு புத்திர ஜன்மக சமோபவேது, இப்போ வந்து ஐ எம் அதாவது நிசுத்தஸ்யனா நிரபராதின்னு இப்போ நான் ப்ரூவ் ஆயிடுத்து, நிஷ்கலங்கா அகம்னு ப்ரூவ் ஆயிடுத்து. அப்படிப்பட்ட மே இந்த சாருதத்தனுடைய மிருத்யு அந்த மரணம்னானது எப்படி அப்படின்னா புத்திர ஜன்ம சமக பவேது, அதாவது குழந்தை பிறந்ததுன்னா என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு மகதானந்தத்தை நான் இப்போ அடைஞ்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் செத்து போனால் கூட எனக்கு கவலை இல்லைன்னு அர்த்தம், என் மேலே இருக்கிற பழியானது என்னை விட்டு போயாச்சு, புரியுறதா? ஏவம்ச ந அகம் மிருத்யோர் பிபேமி, எனக்கு மிருத்யுலேந்து பயம்ங்கிறது கிடையாது, கேவலம் அபயசக ஏவமே பயம், எனக்கு வந்து யசஸ் அபயசஸ்ஸுங்கிறது வரக்கூடாது, அபகீர்த்திங்கிறது என்னை வரக்கூடாது. எதோஹி மயா யாவத் ஜீவனம் யசஸே பிரயத்திதம், என்னோட நான் யாவத் ஜீவகாலம் நான் இந்த யசஸ்ஸுக்கோசரம் தான் பிரயத்தனம் பண்ணேன்னா யசஸ்ஸுங்கிறது தான் அவன் அலைஞ்சி அலைஞ்சி வாங்கலை, அதுவாக வந்து விழுந்தது அவனுக்கு நல்ல உச்ச கீர்த்திங்கிறது. தத் எதி மம யச ஏவ வினஷ்டம் ததா சர்வமேவ நஷ்டம் இது பாவ, எனக்கு வந்து என்னோடய யசஸ், என்னோட சாரித்திரியம் எல்லாமே போயிடுது அப்படின்னா நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், பிஃபோர் தே கில் மீ ஐ எம் ஆல்ரெடி டெட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். என்ன மேலபடி? தேன அஸ்மி அகிருத வைரேண க்ஷுத்ரேண அத்தி அல்ப புத்தினா சரேணேவ விஷாக்தேன தூஷிதேனாபி தூஷிதா. ஸோ வந்து தேன அஸ்மி அகிருத வைரேண, அதாவது அகிருத வைரம்னா நான் என்றைக்குமே ஒரு ஒரு எனிமிட்டி ஒரு வைரி பாவத்தில் பாவத்தோடு அந்த சகாரன் கிட்ட இருந்ததே கிடையாது, ந கிருத்தம் வைரி மயா. ஸோ அப்படி இருக்கிற தருணத்தில் அவங்கிட்ட ஒரு வைரி பாவத்தோடு நான் இல்லவே இல்லை, அப்படி இருந்த பொழுதிலும் அந்த சகாரனானவன் க்ஷுத்ரேன ரொம்ப நீச்சமான அவன் அதி அல்ப புத்தினா ரொம்ப ஒரு சீப் மென்டாலிட்டியோடு இருக்கிற அவனால் ஷரேனைவ விஷாக்தேன தூஷிதேனாப்பி தூஷிதா, நான் வந்து எப்படி அட்டாக் பண்ணப்பட்டேன் அப்படின்னா விஷாக்தேன ஷரேன விஷத்தினால நல்ல விஷம் ஏற்றப்பட்ட ஒரு ஷரேன பானத்தினால் இவ தூஷிதா கலங்கிதா அஸ்மி நான், புரியுறதா? நான் வந்து அவனுக்கு எதுவுமே பண்ணலை, ந கிருத்தம் விஹிதம் வைரம் சத்ருத்வம் எஸ்ய, அவனுக்கு மயா கதாபி அவனுக்கிட்ட ஒரு விரோத பாவங்கிறது நான் அனுஷ்டிதம், அப்படி இருந்த அந்த சகாரனால் அப்புறம் மேலும் அவன் எப்படி இருக்கானா க்ஷுத்ரேன அத்தியல்ப புத்தினா
இருக்கிற அவனால் ஷரேண இவ விஷாக்தேன தூஷித்தேனா அப்பி தூஷித்தக. ஒரு விஷம் ஏற்றப்பட்ட ஒரு அம்பினால் அட்டாக் பண்ணுற மாதிரி மேலும் மேலும் எனக்கு கலங்கத்தை ஆரோபம் பண்ணிகிட்டே இருந்தான். என் மேலே வந்து அகாரணமேவ அகாரணமேவ வைரிபூத்தேன அஜ்ஞானினா தேன சகாரேன அகம் மித்யா ஏவ தோஷி சாதித்தக இது பாவக. புரியுறதா? ஒரு காரணமும் இல்லாமல் என்கிட்ட ஒரு வைரி பாவத்தை அவன் காமிச்சுட்டே இருந்தான் அந்த ஷகார். சரியா? அதை சொல்லி இது பண்றான். நெக்ஸ்ட் நீ வந்து உண்மையதான் சொல்லவே சரியாப்பா ஸ்தாவரகா அப்படிங்கிறான். சத்யம் ஆமபி மா கஸ்யாபி கதயிஷ்யசி இதி பிராசாத பாலாக்கிர பிரதோலிகாயாம் தண்ட நிகடேன பத்வா நிக்ஷித்தா. சத்யம் அகமபி நான் வந்து என்ன நான் வந்து இந்த உண்மையை வெளில விட்டுடுவேணுங்கிறதுக்காக தான் மா கஸ்யாபி கதயிஷ்யசி இதி நான் வேற யாருக்காவது இந்த சகாரந்தான் கொண்டுட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திடுவேங்கிற காரணத்தினால தான் தண்ட நிகடேன பத்வா பிராசாத பாலாக பிரதூலிகாயாம் நிக்ஷிப்தக. அந்த மேல் இடத்துல என்னை வந்து கட்டி போட்டு வச்சிருந்தான் அந்த சகாரன். சரியா? மேலே படி. எக்கச்சக்க அன்னம் எக்கச்சக்க சூப்பம் எக்கச்சக்க சாக்கம் அப்புறம் ஷாலியே ஒரு ரெண்டு தடவை வந்துருத்தோ ஓதனம் வேற வந்துருத்தோ அவனுடைய பேச்சில் வந்து அந்த ரிப்பீட் பண்ணுறதுல நமக்கு தெரியும் முன்னாடியே அவன் நிறைய உடறிருக்கான்னுட்டோ. ஸோ வந்து மாம்சேன திக்தாம்லேன ஆம்லம்ங்கிறது அது நெல்லிக்காய் அது வந்து கொஞ்சம் திக்தமாக இருக்கும் இல்லையா இந்த சார் டேஸ்டோடு இருக்கும் இல்லையா அந்த மாம்சேன திக்தாம்லேன பக்தம் மாம்சத்தோட அப்புறம் சாக்கம் சாக்கம்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸு சூப்பம் அப்படின்னா அந்த இது மாதிரி பருப்பு வகைகள் மாதிரி சமச்சியக்கேனா இது ஃபிஷ்ஷோட மீனோட சேர்ந்து புக்தம் மயா ஆத்மநக கேகே என்னோடய வீட்டில் சாப்பிட்டேன் சந்தோஷமா ஷாலிய கூரேன குடவுதனேன நல்ல குடம்னா இது வெள்ளம் ஓதரம்னா சாப்பாடு ஷாலிய கூரம்ங்கிறது திருப்பியும் வந்து அரிசி தான் அதோட நன்னா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். அதாவது ஈஸ் என்ஜாயிங் இஸ் டைம் பிகாஸ் எனி டைம் சாருதத்தனை வந்து இதில் ஏற்ற போகிறான் இல்லையா அதனால மேலபடி. கர்ணம் தத்வா கரெக்ட் இல்ல இல்ல கரெக்டா தான் பிடிச்சிட்டு இருக்க. கர்ணம் தத்வா காது கொடுத்து கேட்டுட்டு கங்கனாயாக சண்டல வாச்சனா சாண்டால ஸ்வரசயோக அப்படின்னா ஒரு 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 பெல்லு வந்து உடஞ்சதுன்னா எப்படி ஒரு சத்தம் வரும் அந்த மாதிரி இருக்கு இந்த இந்த சாண்டாளனுடைய ஸ்வர சம்யோகனா அவனுடைய வாய்ஸ். சரியா? யதாச்ச ஏஷக உத்கீதக வத்திய டிண்டிம சப்தக பட்டகானாம்ச ஸ்ருயதே. மேலும் என்ன கேட்கறது அப்படின்னா அந்த அந்த பட்டகநாதம் அந்த டிண்டிமம் அந்த ட்ரம்ஸு பட்டகநாதம் எல்லாத்தினுடைய சத்தமும் நன்னா எனக்கு கேட்கறது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ததா தர்க்கயாமி நினைக்கிறேன் என்னன்னா சாருதத்தனானவன் அந்த வத்தியஸ்தானத்துக்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறான். ஓகே தத் பிரேக்ஷிஷ்ய அதை பார்க்கறேன். சத்ரு விநாசோ நாம மகான் ஹிருதயஸ்ய பரிதோஷோ பவதி. சத்ருக்கு நாசம்னா அது அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம ஹிருதயத்துக்கு இல்ல சம சென்டென்ஸ்ல தஞ்சமயா லோபி கிள சத்ருவியாபாத்யமானம் பிரேக்ஷதே
தஸ்ய அன்யஸ்மின் ஜன்மாந்தரே அக்ஷிரோகோ ந பவதி. ஐயோ கேட்டுக்கலாம், இன்னைக்கு போட்டுக்கலாம் எல்லாரும். ஸ்ருதம் சமயா என்னால் ஏற்கனவே கேட்டப்பட்டது என்னது அப்படின்னா, யோ அபி கிள சத்ரும் வியாபாத்தியமானம் பிரேட்சதே, எவன் ஒருவன் தன்னுடைய சத்ருவானவன் கொல்லப்படுவதை பார்க்கிறானோ, தஸ்ய அந்யஸ்மின் ஜென்மாந்தரே அக்ஷிரோகன பவதி, அடுத்த ஜென்மால அவனுக்கு வந்து கண் வலியே வராது, கண்ணு சம்பந்தமான ஒரு வியாதியும் வராதுங்கிறான். எப்படி இல்லை, சத்ரு விநாசோ நாம மகான் ஹிருதயஸ்ய பரிதோஷக பவதி, தஸ்ய அந்யஸ்மின் ஜன்மாந்தரே அக்ஷிரோகன பவதி. வந்து அவனோட அந்த கேரக்டர் வந்து என்ன அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் மடையனா இல்ல குரூரனா அசத்து சொல்லுங்க, அசத்து கேரக்டர் அது. படிச்சுட்ட மயா கலு விஷக்ரந்தி கர்ப்ப பிரவிஷ்டேன இவ கீட்டகேன கிமபி அந்தரம் மார்கயதா உத்பாதிதஹ ஒரு விஷக்ரந்தி கர்ப்ப பிரவிஷ்டேன இவ கீட்டகேன, எப்படி வந்து விஷத்தோட இருக்கிற அந்த அதுக்குள்ள ஒரு ஒரு மரத்துக்குள்ளேயோ ஒரு கீட்டகம் ஒரு இன்செக்ட் வந்து போறத எப்படி நம்ம வந்து அழிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த உண்டான இந்த கீட்டகம் மாதிரி உண்டான என்னோட லைஃப்ல உண்டான இந்த சாருதத்தனுடைய விநாசமானது செய்யப்பட்டது, அதுக்கு ஒரு வழி நான் வகுத்தாச்சுன்னு அர்த்தம். புரியுறதா? எப்படியோ வந்து அவனை நாசம் பண்றதுக்கு நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன். விஷ கிரந்தி கர்ப்ப பிரவிஷ்டேன இவ, அதனுடைய ரூட்டுக்குள்ள போறதுக்கு பிரயத்தனம் பண்ற ஒரு கீட்டகம் மாதிரி இந்த சாருதத்தனை எப்படியோ நான் வந்து அழிச்சாச்சு. சரியா? ஒரு டூ ஸோ தான் வந்து இங்க ஒரு விஷ விருட்சம் மாதிரியும், அதுக்கு அதனுடைய ஒரு மூலம் அதுக்குள்ள அட்டாக் பண்ண வர ஒரு இன்செக்ட் மாதிரி சாருதத்தனை எடுத்துட்டு அவனை வந்து கம்ப்ளீட்டா ரூயின் பண்ணியாச்சு அப்படிங்கிறான். சோ இப்ப வந்து தன்னுடைய இப்ப வந்து சாம்பிரதம் என்னுடைய அந்த பராசாத பாலாகிற மேல் உப்பரியில போய் உட்கார்ந்துட்டு ஆத்மானம் பராக்கிரமம் பிரேக்ஷே, என்னுடைய பராக்கிரமம் எப்படி அழகா நான் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி இந்த சாருதத்தனை இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன்னு என் சுய பெருமையை நானே பார்த்துக்கிறேங்கிறான். தன் தலைக்கே தானே அக்ஷதை போட்டுக்கிறேங்கிறான். ஆத்மான ஆத்மனக பராக்கிரமம் பிரேக்ஷே இஆர்சி, அதை மாத்திரம் போட்டுக்கோங்க. இதுல பராக்கிரமம்னு வந்ததுனால சகாரம் தான் சொல்லியிருப்பான், இல்லைனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம், சர்வீலக்கன் எங்கேயா சொல்லியிருக்கானோன்னு டூ. இல்லை அங்கே மாட்டி போயிடு. அந்த சாம்பிரதம் ஆத்மீயாயாம் பிராசாத பாலாகிர பிரதோலிகாயாம் அதிருக்கியா இருக்கணும், அதுக்கப்புறம் ஆத்மனக பராக்கிரமம் பிரேக்ஷேன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆத்மனக பராக்கிரமம் பிரேக்ஷே மாத்திரம் மார்க் பண்ணிக்கோங்க. இஆர்சி ஃபர்ஸ்ட் லைன் விட்டுருங்கோ. பிராசாத பாலாகிரம்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவேள், அது சகாரன்னு விட்டும். வெறும் ஆத்மனக பராக்கிரம் பிரேக்ஷே அப்படின்னா இது நீங்கள் சர்வீலகனா இப்போ கேட்டேல்லாம் நாளைக்கு கேட்டேல்லாம் சொல்லிவிடுவேன் சக்காரன்னுட்டும், இன்னொரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் கேட்டேலாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன், நானே ஆகிடுவேன். படி மேலே படி. அது மாதிரி படி நான் படி படி. ஏதஸ்ய தரித்ர சாருதத்தஸ்ய வத்யம் நியமானஸ்ய ஏதாவான் ஜனசம்மர்தஹ யஸ்யாம் வேலாயாம் இது வேற. அதாவது அதாவது என்ன அப்படின்னா, மேல போய் ஏறிட்டு பாக்குறான் இந்த தரித்திர சாருதத்தனை வத்தியம் நியமானசிய, அவனை வதிக்கிறதுக்கு கூட்டின் போகும்போதே ஏதாவான் ஜனசமர்தா, இந்த மாதிரி ஒரு ஜனக்கூட்டம் இருந்ததுன்னா, இவ்வளோ தரித்திரமா இருக்கிற இந்த சாருதத்தனை கூட்டின் போறதுக்கே இந்த ஜனக்கூட்டம்னா, எஸ்யாம் வேலாயாம் அஸ்மாதிருஷக பிரவரக வரமனுஷ வத்தியம் நீயதே, எந்த டைம்ல என்ன மாதிரி வசத்தியான மனுஷனானவன் இந்த மாதிரி கொல்றதுக்கோசரம் அழைச்சு கொண்டு போனான்னா, தஸ்யாம் வேலாயாம் கீதிருஷக பவேத், இது வேற. தந்து நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்திதி வந்து என்ன கூட்டின்னு போனா, நான் எவ்வளோ ஒரு வசதியான ஒரு மனுஷன், என்ன அழிச்சுட்டு போனா அப்ப எப்படி இருக்கும் கூட்டம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம்.
புரியுதா? அந்த அவனோட கேரக்டரே அதுதான், அந்த சகாரனுடைய கேரக்டரே அது வந்து அவன் வந்து பொல்லாதவனா, குரூரனா, காமெடியனா, அசத்தா, எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது. ஒரு இடத்துல வந்து சத்ரு விநாசோ நாம மகான் ஹிருதயசிய பரிதோஷகன்னு சொல்கிறான், இன்னொரு இடத்துல இந்த மாதிரி சொல்கிறான், இவனுக்கே இந்த மாதிரி கும்பல்னா அந்த மாதிரி யாராவது கற்பனை பண்ணிப்பாளான்னு. நாளைக்கு வந்து நான் என்னை வந்து ஆக்ஷன் போகும்போது எந்த மாதிரி ஒரு கும்பல் வரும்னு யாராவது கற்பனை பண்ணுவாளா? ஒருத்தர கவிட்டு நினைச்சு கொல்லணும்னாக்க நீங்க நிஜமாவே நீங்க வந்து யூ நீட் டு பீ அதுவும் பிளான் பண்ணி நீங்க கவிட்டு நினைச்சு கொல்லணும்னாக்க இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அஸ்யூம் தட் கேரக்டர் டு பீ அசடு. இல்ல அது அவ அவ தன்னை வந்து அவ கொல்லணுங்கிற எண்ணத்துல பண்ணல சார். அவன் அவனுக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது சகாரனுக்கு. அப்படி தைரியம் இருந்திருந்தானா? இல்ல 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 அவனுக்கு அந்த மாதிரி ஒரு தைரியம் இருந்திருந்தனா அவன் வந்து ராஜாவினுடைய பிரதர்இன்லா, தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி வசந்த சேனாவை கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கலாமே, அவன் ஆசையை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கலாமே. இல்லையே, அவன் அவ்வளோ பெரிய ஒரு இது கிடையாது, அசோகனோ நம்பியார் லெவல் கிடையாது இவன். புரியுறதா? இவன் இவன் வந்து அப்படி தன்னை பிடிக்கலன்னு அவன் சொல்லிட்டான், அதை நான் சொல்லிட்டான், உன்னை எனக்கு பிடிக்கலன்னுட்டும். மேலும் சாருதத்தன் மேலே பிரீத்தி இருக்குங்கிறதையும் காமிச்சுட்டா, அது வந்து அவன் கோபத்தை தூண்டி அவன் கழுத்தை நறுக்கிற அளவுக்கு கொண்டு விட்டானே வழிய. அவன் இஸ் நாட் அ பர்சன் ஹூஸ் இந்த மாதிரி மர்டர் பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு தெரியல. அந்த அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா இருந்ததுன்னா இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டான் இல்லையா? இந்த சாருதத்தனை கூட்டின்னு போகும்போது இவ்வளவு கும்பல், நாளைக்கு என்ன கூட்டின்னு போகும்போது இதை விட ஜாஸ்தி வரும் போல் இருக்கேன் நான் யோசிப்பா, ஒரு வசதியான கேரக்டர் இருக்கா? ஐ டோன்ட் திங்க் சோ. சோ அதான் மேலபடி கதம் ஏஷ சஹ நவ பலிவர்தஹ இவ மண்டிதோ தக்ஷிணாம் திசம் நீயதே. சோ பலிவர்த இவ ஒரு இது மாதிரி ஒரு இதை ஆஷிண்டு போற மாதிரி, இந்த சாருதத்தனை ஆஷிண்டு போயிட்டு இருக்காளே, ஒரு மாட்டை ஆஷிண்டு போற மாதிரி இந்த சாருதத்தனை கூட்டின் போயிட்டு இருக்காளே. சரியா? அத கிம்நிமித்தம் மதியாயாக பிராசாத பாலாகிர கத்தோலிகாயாக சமீபே ரோஷனா நிபதிதா நிவாரிதாச்ச. ஸோ வந்து என்ன அப்படின்னா, பலிவர்தெய்வ மண்டித்தக தக்ஷிணாம் திசம் நீயத்தை, சவுத்தன் சதர்ன் டிச டைரக்ஷனுக்கு இவனை கூட்டின்னு இருக்கா இந்த சாருதத்தனை. அத கிம் நிமித்தம் மதியாக, என்ன எதுக்காக, ஏதோ ஒரு பரபரப்பு அங்கே தெரிஞ்ச மாதிரி தெரியறதே அந்த அந்த இதுக்கு. இவனுடைய அந்த பிராசாத பாலாகிரம் இருக்கே அந்த டெரஸ் கிட்ட, அந்த என்னோட பேலஸோட டெரஸ் கிட்ட ஏதோ ஒன்று திடீர்னு நின்றுடுத்து ஏதோ ஒரு சத்தம் வந்து வர்ந்த மாதிரி தெரிஞ்சதே அப்படின்னு சொல்றான். மேலும் வந்து இந்த சாவரக சேட்டனும் இங்க இல்லையே. மந்திரபேதம்ங்கிறது மந்திரபேதம்ங்கிறது ரகசியம். ஸோ வந்து ஹோப் இங்கேருந்து அவன் தப்பிச்சு நுட்டு போய் என்னோட ரகசியத்தை வெளிப்படுத்தலையே. தது யாவதேனம் அன்விஷ்யாமி, இவனை போய் முதல்ல நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மேல இறங்கிட்டு போறான். வந்தாச்சு நம்ம சகாரன், இவன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கறத சொல்றான். ஸோ வந்து அபசரத்தை தத்த மார்க்கம், வழிய விடுங்கோ அவனுக்கு வந்து மார்க்கம் வழிய குடுங்கோ, துவாரம் பிதத்த வந்து இதெல்லாம் வந்து மூடுங்கோ கதவெல்லாம், பவத தூஷ்ணிக்காக எல்லாரும் சைலண்டா இருங்கோ, அவினய தீக்ஷ்ண விஷாணக துஷ்ட பலிவர்தக ஈத ஏதி. வினயமே இல்லாத ஒரு விஷாணத்தோட இருக்கிற, விஷாணம்னா கொம்பு, அந்த மாதிரி இருக்கிற ஒரு துஷ்ட பலிவர்தன்கிறது இவனுக்கு, இந்த சகாரனுக்கு. அவன் இங்கேயே இங்கே தான் வந்துட்டு இருக்கான், இதை வந்துட்டு இருக்கான், அதனால வழி விடுங்கோ. அவினய தீக்ஷ்ண விஷாணக துஷ்ட பலிவர்தக ஈத ஏதி. இஆர்சி போடுங்கோ மேல. அரே அரே அந்தரம் அந்தரம் தத்த புத்திரகா ஸ்தாவரகா சேட ஏ கச்சாவா. ஸோ முதல்ல வந்து எல்லாரும் அந்தரம் அந்தரம் தத்த வழிவிடுங்கோ உபசிருத்திய, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஹே புத்திரகா அவனை பார்த்துட்டு சொல்கிறான், வா போகலாம் அப்படிங்கிறான். ஏன்னா அவன் உண்மையை சொல்லிட்டானா
பயம். கேட்டா ஈ அனார்ய வசந்த சேனிகாம் மாரயித்வா ந பரிதுஷ்டோசி சாம்பிரதம் ஸோ வந்து நீ வந்து அனாரிய அனாரியனே துஷ்டனே வசந்த சேனாவை கொன்னுட்டு வசந்த சேனா மாறயித்துவா நான் பரிதுஷ்டோசி இயர்சி வசந்த சேனாவை கொன்னுட்டு உனக்கு சந்தோஷம் இல்லையா சாம்பிரதம் பிரணயிஜன கல்ப பாதபம் சாரிய சாரதத்தம் மாறயித்தும் விவசித்தோ அசி பிரணயிஜனங்கள் யாச்சக ஜனங்களுக்கு ஒரு கல்பக விருட்சம் போல இருக்கின்ற இந்த சாருதத்தனையும் கொல்லணும்னு நினைக்கிறியே அப்படின்னு சொல்றான் மேல அகம் ரத்னகும்ப சதுருஷோ அகம் ஸ்திரியம் வியாபாதையாமி அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வந்து ஐ எம் ஆல்ரெடி ரிச் நான் வந்து ராஜாவினுடைய ஷியாலன் அப்படி இருக்கும்போது பைசாக்கோசரம் நான் எதுக்கு இந்த வசந்த சேனாவை கொல்ல போகிறேன் ஸோ வந்து ரத்னகும்ப சதுருஷோ அகங்கிறதுக்கு அதுதான் சர்வ ஆபரணங்கள் சர்வ சொத்தோடு இருக்கின்ற நான் சர்வ சம்பத்தியோடு இருக்கின்ற நான் எதுக்கு வந்து ஒரு ஸ்திரீயை வந்து பைசாக்கோசரம் கொல்ல போகிறேன் தரித்திரனாக இருக்கிற சாருதத்தன் தான் அவளை கொல்றதுக்கு அவனுக்கு தான் பாசிபிலிட்டி அதுதான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறான் உன்னால் கொல்லப்பட்டாள் அவள் சாருதத்தன் கொல்லல அப்படின்னு எல்லாரும் சொல்றான் யார் அப்படி சொன்னான் இந்த நல்லவர் தான் சொன்னார் அப்படின்னு இந்த சாவரக்கனை கை காட்டி சொல்றான் கொஞ்சம் பயந்துண்டே நகர்றான் தங்கிட்ட சொல்லிக்கிறான் மனசுக்குள்ள கதம் ஸ்தாவரக சேஷ்டா சுஷ்டு நமயா சம்யதா அவனை நன்னா வந்து கட்டி போடலையோ இந்த ஸ்தாவரக்கனை நானு அவன் வந்து அவன் தானே ஒரே என்னோட அகாரியசிய சாட்சி யாரு அப்படின்னா இவன் தானே இல்லையா ஏஷகலு மம அகாரியஸ்ய சாட்சி இஆர்சி சரி ஏவம் தாவத் கரிஷ்யாமி இந்த மாதிரி பண்றேன் அப்படிங்கிறான் அலீகம் பட்டாரகா இல்ல இல்ல விசிந்திய யோசிச்சுட்டு அப்புறம் ஏவம் தாவத் கரிஷ்யாமி அதுக்கப்புறம் பிரகாஷம் இப்படி பிரகாஷம் அலீகம் பட்டாரகாஹ அஹோ ஏஷஹ சேட்டஹ சுவர்ண சோரிகயா மயா கிரஹீதஹ பீடிதஹ மாரிதஹ பத்தஸ்ச படி படி தத் கிருத வைரஹ ஏஷஹ யத் வடதி கிம் அசத் கிம் சத்யம் சோ இவன் வந்து என்னுடைய இந்த சேட்டனானவன் என்னோட சொர்ணத்தை திருடிட்டான் அதனால இவன் வந்து கை பிடிப்பட்டான் மயா கிரகிதக பிடிக்கப்பட்ட இவன் பீடித்தக அவனுக்கு டார்ச்சர் கொடுத்தேன் மாரித்தக அடித்தேன் பத்தகச்ச அவனை கட்டியும் போட்டேன் அதனால தத் கிருத வைரக ஏஷக எத் பணத்தி கிம் சத்தியம் ஸோ எனக்கு இவனுக்கு என் கிட்டே இவனுக்கு ஒரு எனிமிட்டி இருக்குது அதனால் இவன் சொல்கிறான் இந்த மாதிரி பழி போடுறான் அது உண்மையாகுமா இல்லையா புத்திரக ஸ்தாவரக்க சேட்டை ஏதத் கிரகித்வா ஓகே படி படி புத்திரக அங்கேயும் பிரைபு தன்னுடைய அவனுடைய கட்டகம் அவனுடைய அந்த பிரேஸ்லெட்டோ கங்கணம் அதை எடுத்து கைட்டு இவன் கையில் கொடுக்குறான் பிரைப் மாதிரி இதை வந்து இங்கேருந்து நீ புத்திரக சாவரக்க இதை வச்சுக்கோ அந்யதா பண்ண வேற மாதிரி சொல்லு சே இன் ஃபேவர் ஆஃப் மீன் அர்த்தம் அப்படின்னு அங்கே வந்து அவனுக்கு வந்து இது சைன் கொடுக்குறான் சிக்னல் கொடுக்குறான் அவன் சரியா கிருத்த வைரக ஏஷக எத் பணத்தி கிம் சத்தியம் இஆர்சி கிருத்த வைரக ஏஷக எத் பணத்தி கிம் சத்தியம் மேல அதுக்கப்புறம் அதான் புத்திரக ஸ்தாவரக சேட்டாக இந்த இந்த இது கட்டக்கத்தை எடுத்துண்டு வேற மாதிரியா சொல்லு எனக்கு ஃபேவரபிளா சாட்சி சொல்லு அப்படின்றான் பிரைப் கொடுக்குறான் சேட்டா கிரகித்வா பிரேக்ஷத்வம் பிரேக்ஷத்வம் பட்டாரகாஹ
ஆச்சரியம் சுவர்ணேன மாம் பிரதிலோபயதி. பிரலோபயதி. ஸோ வந்து அதை வாங்கிட்டு சொல்கிறான், எல்லாரும் பாருங்கோ கோல்டை கொடுத்து எனக்கு பிரைபு பண்ணுறான் அப்படின்றான். சகார கடகம் ஆச்சித்யா. அதை வந்து அந்த அந்த கடகத்தை பிடுங்குறான் அவன் கையிலேருந்து. அப்படியே சீனை அப்படியே பரட்டி விட்டுறான் ஐடியாவை. இந்த சுவர்ண கடகத்தினால தான் என்னால் இதை திருடினதுனால தான் நான் வந்து இவனை கட்டி போட்டேன். மயா பத்தக ஏஷக ஸ்தாவரக சக்ரோதம் சக்ரோதம் சாண்டாலரே கோபத்தினால கோவத்தோட சொல்றான், இவன் வந்து இந்த சுவர்ண பாண்டாகாரே நியுக்தா, இவன் வந்து இந்த சுவர்ணத்தை வந்து அவன் அங்கதான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டான், அங்க வந்து சுவர்ணத்தை திருடிட்டான், நான் அடிச்சேன் உதச்சேன், உனக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னா அவனுடைய பின்னாடி பாகத்தை பாரு அப்படின்னு சொல்றான் இந்த சகாரன். இவன் வந்து நான் என்னோட ட்ரெஷரிய, அதாவது சுவர்ண பாண்டாகாரே நியுக்தகனா, என்னுடைய ட்ரெஷரிய காப்பாத்துறதுக்காக இவனை அப்பாயிண்ட் பண்ண பட்டேன். ஹி வாஸ் அப்பாயிண்டட் டு சேவ் மை ட்ரெஷரி, பட் அவன் என்ன பண்ணான், திருடினான், அதனால நான் அடிச்சேன் உதச்சேன். அது வந்து உனக்கு பிரத்யத்வே, உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இவனுடைய பிருஷ்டபாகத்தை பாரு. மேல சாண்டாலம் திருஷ்டுவா சோபனம் மனதி விதப்தேட்டா கிம்ன பிரலபதி. நீ கரெக்டா தான்ப்பா சொல்ற, விதப்தா சேட்டஹா அப்படின்னா டார்ச்சர் பண்ணப்பட்ட சேதன், கிம்ன பிரலபதி, எல்லாமே உனக்கு அகைன்ஸ்டா தான் சொல்லுவான், ஏதாவது வளரண்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்றான். ஸோ அவன் சொல்றது பொய் தான் அப்படின்னு இந்த சாண்டாலம் ரெண்டு பேரும் சொல்றான். விதப்தா சேட்டஹா கிம்ன பிரலபதி இஆர்சி. மேல எனக்கு வந்து இருக்கிற ஒரு தாசபாவம்ங்கிறது இருக்கு பாரு, ஒரு ஸ்லேவரிங்கிற ஒரு பொசிஷன்ல நான் இருக்கேன் பாரு, அந்த ஸ்திதியில இருக்கிற நான் என்னுடைய வார்த்தையை யாருமே நம்ப மாட்டான். இட் சத்தியம் கமபின பிரத்யாயது, யாருமே அதுக்கு விசுவாசம் கொடுக்க மாட்டா. என்னுடைய பவர் இவ்வளவுதான் அப்படின்னா என்னால இவ்வளவுதான்ப்பா படம் பண்ண முடிஞ்சது, இதுக்கு மேல உன்னை காப்பாத்துறதுக்கு என்னால வேற ஒரு பிரயத்தனமும் பண்ண முடியல, நடந்த உண்மையை நான் சொல்லிட்டேன், பட் பிகாஸ் ஆஃப் மை ஸ்திதி நான் வந்து ஒரு தாசன் ஒரு ஸ்லேவ் அப்படிங்கறதுனால என்னோட வார்த்தையை யாரும் நம்ப மாட்டேங்கிறா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு காலில் விழுறான். சாருதத்தா ச கருணம் உத்திஷ்ட போகோ பதித சாது சாது ஜனானு கம்பின் நிஷ்காரணோபகத பாந்தவ தர்மசீல யத்ன கிருதோபி சுமஹான் மம மோக்ஷனாய தெய்வம் ந சம்வததி கிம் ந கிருதம் த்வயா. உத்திஷ்ட போகோ எழுந்துகோப்பா, சாதுஜன பதித சாதுஜன அனுகம்பின், அதாவது விழப்பட்ட கட்ட கஷ்டத்தில் தள்ளப்பட்ட நல்லவாளுக்கு ஒரு ஒரு நல்லதை செய்யணும்னு நினைக்கிற நீ, நிஷ்காரண உபகத பாந்தவ, நீ வந்து எப்படி அப்படின்னா காரணமே இல்லாமல் எந்த பிரத்தி உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் வந்து நின்ற ஒரு உறவுகாரன் நீ. தர்மசீல தர்மத்தை நிலைநாட்டணும்னு நினைக்கிற தர்மத்தை ஆச்சரணை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சன், யத்னஹ கிருத்தோ அப்பி சுமஹான் யத்னோ கிருத்தோ அப்பி, நீ வந்து மகா பிரயத்தனம் பண்ணப்பா மம மோக்ஷனாய, என்னை வந்து இதுலேருந்து விடுவிப்பட வைக்கணும்னுட்டோ, தெய்வம்ன சம்வதத்தி கிம்ன கிருத்தம் துவயாத்திய, பட் எனக்கு வந்து என்னோட ஃபேட்டு சரியில்லையாப்பா, தி பாக்யம் ஃபேட் இஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் மீ, தெய்வம்ன சம்வதத்தி எனக்கு வந்து அது சகாய பூதமாக இல்லையே, நீ எவ்வளவோ பண்ணிட்ட, கிம்ன கிருத்தம் துவயா அத்தியா, நீ என்னதான் பண்ணலை, உப்புரைகள்லேருந்து குதிச்ச, கோஷனா ஸ்தானத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ண, அங்கேருந்து தப்பிச்சுண்டு வந்த, என்னை காப்பாற்றணுங்கிறதுனால உன்னுடைய பிரயத்னங்கிறது ஹைலி கமெண்டபிள். ஸோ நீ எல்லாம் பண்ண, ஆனால் என்னுடைய ஃபேட்டு என்னோடய பாக்கிய வசம்ங்கிறது எனக்கு சூட்டபுளாக இல்லைப்பா, நான் நீ எவ்வளோ பண்ணியும் அதனுடைய பிரயத்தனம் ஒன்றுமே
இல்ல அப்படின்றான். இங்க வந்து இவனுக்கு சூட்டபிளா நிறைய அப்ஜெக்டிவ் போட்டிருக்கார். நிஷ்காரண உபகத பாந்தவ தர்மசீல பதித்த சாது ஜனானு கம்பின். அதனால இவங்க வந்து பரிகர அலங்காரம் இவனை அடிச்சிட்டு அடிச்சு துரத்து இவனை அப்படிங்கிறான். நிஷ்கமரே இது நிஷ்கிராமே. இல்ல இல்ல என்ன இருக்கங்க? ஆ நிஷ்கிராமா, ஓகே நிஷ்கிராமரே நீ இங்கேந்து கிளம்பு அப்படின்னு விட்டு தானும் கிளம்பிடுறான். ம் அப்புறம் சாண்டாலம் கிம் விளம்பேதே மாரயதம் ஏனம். ம் என்ன இன்னும் என்ன லேட் பண்றேள் இவன் அடிங்கோ சாருதத்தனை அப்படிங்கிறான். ம் சாண்டாலம் எதி துவரையசே தத் ஸ்வயமேவ மாரயம். உனக்கு அவ்வளோ அவசரம் இருந்தா நீயே கொல்லங்கிறான். இஆர்சி எதி துறையசே தத் ஸ்வயமேவ மாறைய. ரோஹசேனா அரே சாண்டாலவ் மாம் மாறையதம் முஞ்சதம் பிதரம். என்ன கொல்லு அப்பாவை விட்டுடு. சகார சபுத்திரமேவ ஏதம் மாறையதம். புள்ளையோட சேர்ந்து கொள்ளுட இவனை அப்படிங்கிறான். இஆர்சி சபுத்திரமேவ ஏதம் மாறையதம். சாருதத்தா சர்வமஸ்ய மூர்க்கஸ்ய சம்பாவியதே சர்வமசிய மூர்க்கசிய சம்பாவியத்தை. இந்த முட்டாளால எல்லாம் எது வேணா எதிர்பார்க்க அவங்க கிட்ட என்ன வேணா எதிர்பார்க்கலாம். இஸ் எலிஜிபிள் டு டூ எனி திங். புரியுறதா? அதனால இங்க நிக்காதப்பா, இங்கேருந்து கிளம்பு அம்மா கிட்ட போ. சர்வமசிய மூர்க்கசிய சம்பாவியத்தை. இஆர்சி நான் இங்கேருந்து போய் என்ன பண்ணணும்? நீ இருக்க போறது இல்ல, நான் வந்து இங்கேருந்து போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறான். ம் சொல்லு. சாரி ஆசிரமம் வத்ச கர்த்தவ்யம் ஹீத்வாத்யைவ மாதரம் மா புத்திர பித்ருதோஷேன தமபி ஏவம் கமிஷ்யசி. சோ வந்து என்ன அப்படின்னா, நீ ஒரு ஆசிரமத்துக்கு போயிடு. என்ன கிரகித்வா அத்யைவ மாதரம் கிரகித்வா அத்யைவ கந்தவ்யம். அம்மாவை அழைச்சுண்டு இன்னிக்கே போயிடு. மா புத்திர பித்ருதோஷேன துவமப்பி ஏவம் கமிஷ்யசி. ஸோ அப்பா பண்ண தப்பானது உன் தலையிலையும் விழும். அதாவது இந்த நகர இந்த நகரத்துலேயும் இருக்காதுன்னு அர்த்தம். நீ உங்க அம்மாவோடு இந்த நகரத்தை விட்டே போயிடு. ஏன்னா இவன் வந்து என்ன எப்படி பழி வாங்கினாலும் அதே மாதிரி ஒன்னையும் பழி வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒன்னையும் அம்மாவையும் அட்டாக் பண்ணுறதுக்கும் இருக்கு. அதனால இந்த ஊர்லயே இருக்காது. இதே தான் முதிர ராட்சசத்துல பின்னாடி வரும். சாணக்கியே விரகித்தே தேஷே வஸ்தவ்யம்னு வரும். அந்த கடைசியில் அந்த சந்தனதாசன்கிறவன் சொல்லுவான் அவன் பிள்ளைக்கு, சாணக்கியன் இல்லாத ஊரில் நீ வாழ்வா அப்படின்னு விட்டு. அதே மாதிரி இங்கே வந்து சாணக்கியன் அளவுக்கு இல்லை நம்ம சகாரன், பட் ஸ்டில் அவன் வந்து பித்துக்குழி என்ன ஒன்றா பண்ணுவான்னு விட்டு. சர்வமசிய மூர்க்கசிய சம்பாவியத்தை இல்லையா? அதனால இங்கே இருக்கவே இருக்காத, இங்கேருந்து போயிடு. ம் மேலே வயசிய விதூஷகனை பார்த்து சொல்றான், குழந்தைய அழிச்சுண்டு போ. உனக்கு நன்னா தெரியும், நீ இல்லாம நான் உயிரோட இருப்பேனா, நான் இந்த பிராணனை நான் வச்சுட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்றான். இது வந்து துவயாவினா அகம் பிராணான் தாரயாமி இது. இஆர்சி யார் யார் வேணா சொல்லிருக்கலாம். வசந்த சேனா சொல்லலாம், சாருதத்தன் சொல்லலாம் இல்லையா? உனக்கே வயசிய ஸ்வாதீன ஜீவிதஸ்ய ந யுஜ்யதே தவ பிராண பரித்யாக. அதாவது உன்னோட வாழ்க்கையினுடைய அந்த பிராண பரித்தியாகம்ங்கிறது உங்க கையில கிடையாது. அதாவது நீ ஆத்மஹத்யாங்கிறது பண்ணக்கூடாது, அது வந்து சாஸ்திர விருத்தம். அதுதான் சொல்றான் அவன். புரியுறதா? உன் பிராணனை தியாகம் பண்றதுக்கு உனக்கு வந்து இது கிடையாது, அருகது கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் எனி பவர் டு கில் யுவர் செல்ஃப். அதுவா என்னைக்கு போகுமோ அன்னைக்கு தான் போகணும். மேல படி. தனக்குள்ள சொல்லிக்கிறான்.
அதெல்லாமும் ஸ்வகதமே தான். தத் பிராமண்யை தாரகம் சமர்ப்பிய விரகிதோமி பிராணான் தாரயிதும் இது. ஃப்ரெண்டு இல்லாம உயிரை வச்சுக்கிறது என்னால முடியாது. தத் பிராமண்யை தாரகம் சமர்ப்பிய பிராண பரித்தியாகேன ஆத்மனக பிரியவயசியம் அனுகமிஷ்யாமி. இந்த குழந்தைய கொண்டு போய் அவ அம்மா கிட்ட கொடுத்துட்டும் நான் வந்து என்னோட பிராணனை தியாகம் பண்ணிடுவேன். நான் வந்து என் ஃப்ரெண்டையே ஐ வில் ஃபாலோ மை ஃப்ரெண்ட்னு அர்த்தம். சரியா? மேல ஓ வயசிய பிரகாசம், ஓ வயசிய பரானயாமி ஏனம் லபு. ஆ, இவனை வந்து சீக்கிரம் கொண்டு போய் நான் அம்மா கிட்ட விட்டுடுறேன். இதி ச கண்டக்ரம் பாதயோ பதன். அவனை வந்து கட்டிண்டு அவன் காலில் விழறான். மேல அந்த குழந்தையும் அழருது. புள்ளையோட சேர்ந்து கொள்ளுன்னு சொல்றேனோ நானு அப்படிங்கிறான். பயத்தை எக்ஸ்பிரஸ் பண்றான். எங்களுக்கு இந்த மாதிரி ராஜாவினுடைய ஆக்ஞா இல்ல, புள்ளையோட சேர்த்து கொள்ளுன்னு. சபுத்திரம் சாருதத்தம் வியாபாதயதம் இதி தத் நிஷ்கிரம ரே தாரக நிஷ்கிரம. குழந்தைய இங்கேருந்து போ. இயம் திருத்தீயம் கோஷணாஸ்தானம் தாடயத்த டிண்டிமம். மூணாவது கோஷணா ஸ்தானம் திருப்பி அனௌன்ஸ் பண்ணுவா. அங்க வந்து திருப்பி அடிங்கோ இதங்கிறான். எப்படி இந்த சரி பாடு படி படி. பிரகாசம் அரே சாருதத்த வட்டுக ந பிரத்யேதே ஏஷ பௌரஜனஹ தத் ஆத்மீயயா திக்வயா வன மயா வசந்த சேனா மாரிதா. எப்படி இந்த மனுஷா வந்து இவ்வளோ சொல்றோம் ஸ்டில் இவா வந்து பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாள அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசம் சொல்றான். ரே சாருதத்த வட்டுக்க ந பிரத்தியத்தே ஏஷ பௌர ஜனக, இந்த மக்கள்லாம் நம்ப மாட்டேங்கிறா, அதனால ஆத்மீயா ஜிஹ்வையா உன் நாக்குனாலேயே இந்த பௌர ஜனங்களுக்கு சொல்லு. பண மயா வசந்த சேனா மாரிதா இதி, வசந்த சேனா என்னால் கொல்லப்பட்டால்னு நீயே சொல்லு, அட்மிட் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். வாய முடின்னு இருக்கான் அவன். அரே சாண்டால கோஹ ந பணதி சாருதத்த வட்டுக தத் பணயத அனேன ஜர்ஜர வம்ச கண்டேன சங்கலேன தாடயித்வா தாடயித்வா. சங்கலேன இல்லையா? சங்கலேன சங்கலேன தான் இருக்கு. சங்கலம் தான் இருக்கு எனக்கு. சங்கலேன தாடயித்வான் தான் இருக்கு. சாண்டால கோஹ என்ன வந்து சொல்ல மாட்டேங்கிறான் சாருதத்தன். அவனை வந்து பணயத்தை அவனை சொல்ல வை. எப்படி அப்படின்னா அனேன ஜர்ஜர வம்ச கண்டேன, இந்த பழைய வம்சம்னா அந்த இது பரம்பு பாம்பு அதனுடைய அந்த கண்டம் துண்டுனால அந்த ஸ்டிக்கு சங்கலம்னா ஸ்டிக்கு, அதனால இவனை தாடைத்துவா தாடைத்துவா அடிச்சு அடிச்சு சொல்ல வை அப்படிங்கிறான். சாண்டால அவன் வந்து அவன் கைய வந்து அந்த ஸ்டிக் அப்படி மேல தூக்கி காமிக்கிறான், சொல்லு அப்படிங்கிறான். மகார்ணவ பிரபாதம் மகார்ணவ பிரபாதம் நத்ராசோ நச்ச மனசோஸ்தி மே விஷாதா ஏகோ மாம் தஹதி ஜனாபவாத வந்தி வக்தவ்யம் யதிஹ மயா ஹதாப்யே. பிராப்ய ஏதத்து வியசன மகார்ணவ பிரபாதம், நான் முழுகின்றிருக்கேன். வியசனம் அப்படின்னா கஷ்டம். அந்த வியசனம் ஏவ ஒரு மகார்ணவம், இந்த மகாசமுத்திரத்தில் பிரபாதம் நான் வந்து முழுகின்றிருக்கேன். இந்த மகார்ணவம் பிராப்பிய இந்த வியசனம்ங்கிற ஒரு மகாசமுத்திரத்தை அடைந்து அபிமே
மனசக ந திராசக நச்ச விஷாதக. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தப்புறமும் எனக்கு வந்து பயமோ திராசம்னா பயம், விஷாதம்னா கவலை, அது ரெண்டுமே மனசக ந அஸ்தி இல்லை. பட் ஒன்னே ஒன்று தான் எனக்கு வந்து சஞ்சரிச்சுட்டு இருக்கு, என்னன்னா லோகாபவாதம். ஏக ஜனாபவாத வன்னிகி மாம் தகதி. இந்த லோக அபவாதம்னு இருக்கே, உலகத்தார் என் மேலே போட போகிற பழிங்கிறது இருக்கு பாரு, அதுவே ஒரு வன்னி மாதிரி. ஜனாபவாத ஏவ வன்னிகி, அது மாம் தகதி, அது என்னை தகிக்கிறது. எது இஹ மயா பிரியா ஹதா இது வக்தவ்யம். இங்கே என்னால் என்னுடைய பிரியாவான வசந்தசேனா கொல்லப்பட்டாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நானே வாயால் சொல்லணுங்கிறது என்னை வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு உண்டாயிடுச்சு. மற்றபடி இந்த மகாரணம் வசனம்ங்கிற ஒரு மகாரணவம் அடைஞ்சு எனக்கு ஒன்றும் பெரிய ஐ எம் ஆல்மோஸ்ட் சிங்கிங், எனி டைம் நான் சாக போகிறேன். அதனால் எனக்கு திராசமோ பயமோ விஷாதம் கஷ்டமோ என் மனசுக்கு இல்லை. இருந்தாலும் ஒன்றே ஒன்று என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு என்ன அப்படின்னா, என் வாயாலே இந்த ஜன அபவாத வன்னிங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நான் வந்து என் வாயாலே சொல்லணும் நான் வந்து அவளை கொண்டுட்டேன் அப்படின்னு. அது ரெண்டும் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது. இங்கே ரூபக அலங்காரம் சரியா. நெக்ஸ்ட் ஷகாரக புனஸ்ததைவ அப்படி புனஸ்ததைவனா திருப்பியும் அதே மாதிரி சொல்றான், சொல்லு சொல்லு நீ தான் கொண்டேன்னு சொல்லு அப்படிங்கிறான். முதல்ல அங்க ஒரு ஒன்பதாவதுல வந்து தெரியுமா, இந்த நிருசம்சன் ஆன இவன் வந்து என் மேல இந்த பழிய போட்டுட்டான் அப்படின்னு, அது வந்து அத வந்து திருப்பியும் சொல்றான். வியாபாதிதா மயா அப்படிங்கறத சொல்லு அப்படின்றான். சரி அப்படியே இருக்கட்டும், நான் தான் அவனை கொன்னேன். ஏவமஸ்து 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 போறோம்.